ஹாய் காய்ஸ், உங்க எல்லாரையுமே நான் நேக்கட் ட்ரூத்துக்கு வரவேற்கிறேன். உங்க செக்ஸ் அப்புறம் ஹெல்த் கேள்விகளுக்கு இங்க நேர்மையான பதில்களை சொல்லுவோம். அப்புறம் உங்களுக்கு தெரியும்ல, நம்ம ஒரு எபிசோடுக்கு ஒரு கேள்வியை எடுத்துக்கிட்டு நம்ம எக்ஸ்பர்ட் பிசிஷியனோட உதவியால அந்த கேள்விக்கான பதிலை உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். சோ நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை, பீரியட்ஸ். மும்பையில இருக்கிற 14 வயசு பொண்ணு நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, எனக்கு பீரியட்ஸ் நேரத்துல கிராம்ஸ் அப்புறம் ப்ளோட்டிங் ரொம்ப அதிகமா இருக்கு, இதை எப்படி குறைக்கிறது? ப்ளோட்டிங் அப்புறம் கிராம்ஸ் நம்ம பீரியட்ஸ் இருக்கக்கூடிய ரொம்ப மோசமான ஒரு விஷயம். நான் உங்களுக்கு சில வழிகளை சொல்றேன், எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கோங்க. 1, நீங்க ஏதாவது மைல்ட் பெயின் கில்லர் டேப்லெட்டை எடுத்துக்கலாம், அதாவது க்ரோசின். இல்லைன்னா நீங்க சுடுதண்ணி வச்சு குளிக்கலாம், இல்லைன்னா ஹாட் வாட்டர் பாட்டிலை கூட பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு இஷ்டம் இல்லைனாலும் நீங்க கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணலாம், ஏதாவது லைட் ஒர்க் அவுட்ஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த 3 நாள் சால்ட் சோடியம் அவாய்ட் பண்ணுங்க, ஏன்னா அதனால உடம்புல தண்ணி அதிகமாகும் அண்ட் ப்ளோட்டிங்கும் அதிகமாகும். ஒருவேளை உங்களுக்கு கிராம்பிங் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொன்னா நீங்க டாக்டரை போய் பாக்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா இதுக்கு வேற மருந்துகள் கூட தேவைப்படலாம். என்ன நேர்களே, நான் உங்களுக்கு சொன்ன பதில் உதவியா இருந்ததா? நீங்க வேற ஏதாவது கேட்கணும்னு நினைச்சா எங்களுக்கு ஒரு இமெயில் அனுப்புங்க, tnta@mdil.com இமெயில் பண்ணுங்க, இல்லன்னா எஸ்எம்எஸ் அனுப்புங்க. ஞாபகம் இருக்கட்டும், எல்லா கேள்விகளையும் நாங்க கான்ஃபிடென்ஷியலா வச்சுப்போம், எதையுமே நாங்க யாருக்குமே தெரியப்படுத்த மாட்டோம். அதனால எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்ச உங்க கமெண்ட்ஸும் கொடுங்க. ப்ளோட்டிங் அப்புறம் கிராம்ஸ் குறைக்க வழி என்னன்னு நீங்களும் சொல்லுங்க. நேக்கட் ட்ரூத்தோட இன்னொரு எபிசோட்ல உங்களை நான் அடுத்த முறை சந்திக்கிறேன். பாய்.